Com, correct? Hello. Yes, sir. I will categorize two different type of the students over here. One is existing student. Another is new student. Mostly 90% to 95% I think the category la varuvinga. Existing student na enna na already neenga exam eludirukinga appadina inga povinga illa sir idha first time na CX institute la exam eludha poran sir na inga vandiruvinga purinjuda hello yes sir you must go to one particular website. That website is ICAI exam. That website is ICAI exam. You can, I hope you can able to see my screen. Yes sir. So this won't support an iPad, it will support in system only. Anyhow, just listen. You have to go to that particular website, ma. Once you go to that particular website, this screen will be appearing in front of you. I hope you are able to see this particular file. Yes, sir. No. So go to website called icaiexam.org. Okay, ma'am. Hello. Okay, sir. So once you can find login button. You can find login button. Click that login button. Clear? Yes, sir. Once you click that login button, you, as I told you, existing students, new students. Okay, now step 2A, existing students who are already registered with ICA.org. இவங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதுல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். ICAI exam.org போனீங்கன்னா இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப மேல login/register இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாப்அப் ஓப்பன் ஆகும், லாகின் ஐடி பாஸ்வேர்ட். அடுத்து நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர். இதுல என்னன்னா ரெண்டு ஸ்டூடெண்டா ஸ்பிரிட் பண்ணியிருந்தோம், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் நான் சிஏ இன்ஸ்டியூட்ல எக்ஸாமே எழுதல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்னா அவங்க நியூ யூசர் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்களா? கிரீன் கலர்ல இருக்கா? எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தால் ஆல்ரெடி தே வில் பி ஹேவிங் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இது வந்து அவங்களோட இமெயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருந்தால் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணணும். So let me repeat once again. Go to icaiexam.org. On the top of the screen, login/register for both புது ஸ்டூடெண்ட் சரி பழைய ஸ்டூடெண்ட் சரி அதை தான் கிளிக் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்டா இருந்தா யூ வில் பி ஹேவிங் யுவர் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். யூஸ் தட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டு லாகின். நம்ம மெஜாரிட்டி நியூ ஸ்டூடெண்ட் இதுவரைக்கும் நாங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணல, இப்பதான் சார் எக்ஸாம் எழுத போறோம்னா கிளிக் தட் கிரீன் பட்டன், நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர். Once you click that, that will route into the following screen. All these are content. அப்ப நீங்க அந்த green color button click பண்ண உடனே you will be getting this screen. பார்க்க முடியுதா? Yes sir. No. Select examination. First இருக்காமா? இருக்கா? Yes sir. அந்த இடத்துல examination க்கு என்ன போட சொல்லிருக்கோம்? என்ன சார் அப்படின்னு மொத்தம் அஞ்சு ரீஜன் இருக்குமா? எஸ்ஆர்ஓ சதர்ன் ரீஜன், நார்த் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன், சென்டர். ஓகே, இப்ப நம்ம சதர்ன் ஸ்டேட் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் சதர்ன் ரீஜன்ல போயிடும். அதே மாதிரி நார்த் ரீஜனா நார்த்துக்கு போயிடும். இது நீங்க உங்களோட எஸ்ஆர்ஓ நம்பர்னு சொல்றோம் இல்லைங்களா, இது இப்படிதான் அலோகேட் ஆகுது. நீங்க நம்மளுடைய ரீஜன்ல இருந்து நான் அட்ரஸ் கொடுத்து பண்ணிருந்தீங்கன்னா இங்க இருக்கும். சப்போஸ் டெல்லியில இருக்கும்போது நீங்க டெல்லி அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா
உங்களுக்கு எஸ்ஆர்ஓ நம்பர் இருக்காது, என்ஆர்ஓ நம்பர் இருக்கும். புரியுதா? அதுக்கு அடுத்தது எஸ்ஆர்ஓன்னு செலக்ட் பண்ணுங்க, உங்களுடைய நம்பர் எழுதணும். இது வந்து ஐசிஏ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் அலாட்டை வந்திருக்கும், அதை கையில எடுத்து வச்சுக்குங்க, அதுல இருந்து ஃபில் பண்ணுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், யூ நோ தட், அண்ட் இமெயில் ஐடி, யூ ஆர் நாட் சப்போஸ் டு சேஞ்ச் இமெயில் ஐடி ஃப்ரீக்வெண்ட்லி, ஸோ இமெயில் ஐடி கொடுங்க. அட் டொமைன் நேம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, gmail.com, hotmail.com, yahoo.com, அது அதிலே லிஸ்ட் வரும், அதை கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு டைம் வந்து இமெயில் ஐடியை என்ட்ரி பண்ணுங்க, ஏன்னா இமெயில் ஐடி பேஸ் பண்ணது எல்லாமே வருது, தப்பு பண்ணியிருந்தாலும் கரெக்ட் பண்ணுறதாக ரெண்டு டைம் என்ட்ரி பண்ண சொல்கிறேங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இஸ் ஆப்ஷனல், இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்காங்கண்ணா, இருக்கா இல்லையா? பண்ணதுக்கப்புறம் இப்ப நியூ யூசர் போக கூடாது, ஏன்னா நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். பாஸ்வேர்டு நீங்க மாத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இத போட்டதுக்கு அப்புறம் கிளிக் லாகின், லாகின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் விண்டோ வில் கம், புரியுதா? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல உங்களுடைய எஸ்ஆர்ஓ நம்பர் வருதா, இதை ஹைட் பண்ணிருக்கணும், பரவாயில்ல. எஸ்ஆர்ஓ நம்பர் ஓகே, என்ன இது உங்களோட ஐடி அட்ரஸ் இதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கு, இது ஒரு ஸ்டூடெண்டோட இது அதனால ஹைட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் எக்ஸாமா, ஐடி என்ன, அட்ரஸ் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் லெஃப்ட் சைடில், புரியுதா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து அப்ளை ஆன்லைன் ஃபார் ஃபவுண்டேஷன் December 21 எக்ஸாம் இருக்கா? புதுசு மட்டும் இருக்கும், என்ன டீடைல்ஸ் கேட்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நோ தான் வரும், இது பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வரும், சரிங்களா? இங்க பாருங்க, இதை கிளிக் பண்றீங்க, அப்ளை நவ் கொடுக்குறீங்க, கொடுத்தோன்னே இந்த ஸ்கிரீன் வரும், இந்த ஸ்கிரீன்ல ஹாவ் யூ கன்வெர்ட் ஃப்ரம் சிபிடி டு ஃபவுண்டேஷன். நீங்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் ஸ்கீம்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து உங்க சிலபஸ்லயே சிபிடின்னு இருந்தது, அது நான் சொல்றது 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுல இருந்து கன்வெர்ட் ஆகி ஃபவுண்டேஷன்ல தான் வரும். உங்களுக்கு லாஸ்ட் 3 வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு நோ போடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுல வர்றது என்ன வேணாலும் வரலாம், மோஸ்ட்லி கரெக்டாக வரும், தப்பாகவும் வரும். அதனால ஐசிஏஐல ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, அந்த லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க எஸ்ஆர்ஓ நம்பர் ரெஜிஸ்டர்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அங்க இருக்கிற டேட்டு தான் 90% இதுல வரும். சப்போஸ் வந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, சப்போஸ் அதுல இருக்கிறத வரலன்னா அதுல என்ன இருக்கோ அதை மாத்திக்கோ, புரிஞ்சுதா? அடுத்தது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கா, இந்த நம்பர் 1234 R4312 என்ன வேணாலும் கொடுக்கலாம், இந்த நம்பர் வந்து உங்களுடைய ரிசல்ட் பார்க்கும் போது தேவைப்படும், இந்த நம்பரோ இல்லைன்னா எஸ்ஆர்ஓ நம்பரோ தேவைப்படும். இது உங்க ரோல் நம்பர் ஒன்று வரும், அது கூட இங்க கொடுக்கக்கூடிய பின் நம்பர் என்ன கொடுக்குறீங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் பார்க்கும் போது எஸ்ஆர்ஓ நம்பர் மறந்துட்டீங்கன்னா இதை போடணும், இதை மறந்துட்டீங்கன்னா எஸ்ஆர்ஓ நம்பர் போடணும். இங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால இங்க போடுறத நோட் பண்ணி வச்சுக்கணும், புரிஞ்சுதா? எஸ் சார். கேட்கும், அதுக்கு அடுத்து வந்து பின் நம்பர் கேட்கும், இல்லைன்னா எஸ்ஆர்ஓ நம்பர் ஆர் எஸ்ஆர்ஓ நம்பர். அப்ப இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரோல் நம்பரும் பின் நம்பரும் போட்டீங்கன்னா ரிசல்ட் வந்துடும், இல்லைன்னா எஸ்ஆர்ஓ நம்பர் போட்டா தான் வரும், புரிஞ்சுதா? எஸ் சார். அடுத்தது அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட்ங்கிறனால உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர் அதுல மோஸ்ட்லி இருக்காது,
ஓகே இது எதுவுமே டிக் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்க போட்டோ தப்பா இருக்கு, சிக்னேச்சர் தப்பா இருக்கு, நம்ம மட்டும் இது யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி வராது. டிக் ஒன்லி தி இமேஜ் needs to be changed. You will require to send your application with the recent photograph duly signed by the attached guidelines. இதெல்லாம் நமக்கு வேணாம், உங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்தது குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்னது, 12th முடிச்சிருப்பீங்களா? Yes sir. இங்க வந்து போடுங்க, அதுல லிஸ்ட் வரும். இயர் எந்த இயர்? 2021. அதனால இதுல உங்களுடைய மார்க் ஷீட் வாங்கியிருப்பீங்க, ரோல் நம்பர் இருக்குங்கன்னா அந்த ரோல் நம்பரை கொடுங்க, சரியா? இது எல்லாமே உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல இருந்து எடுக்கணும், 12th மார்க் ஷீட்ல இருந்து எடுக்கணும். புரியுதா? Yes sir. Yes sir. Board of Qualifying Examination உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் போர்டா, மெட்ரிக்கா, சிபிஎஸ்இயா, ஐசிஇ, ஐசிஎஸ்இயா, ஆல் தோஸ் திங்ஸ். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் வரும், அதுல செலக்ட் பண்ணுங்க, சரியா? இது வந்து பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள், அதாவது லாஸ்ட் அட்டம்ல ஃபவுண்டேஷன் எக்ஸாம் யார் எழுதுனீங்களோ அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா இது அப்ளிகபிள் கிடையாது, இது அப்படியே விட்டுறலாம். சப்போஸ் ஆல்ரெடி எழுதி ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா அவங்க எக்ஸாம் எப்போ எழுதினாங்க, ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எந்த மாசம் எந்த இயர்ல, அதனோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்கன்னா திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. புரிஞ்சுதா? I will ask the, our admin people to forward this notes also. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா டவுட் இருக்குன்னா நீங்க கொடுக்கலாம், இல்லை நம்மளோட யூடியூப் வந்து அப்லோட் பண்ணிட்டு கொடுக்க சொல்றேன். யூ கேன் ஃபார்வர்ட் தட் ஆல்சோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் ஹேவிங் எ டவுட், ஐ ஹோப் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அடுத்தது இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து அடுத்தது, அதாவது இது கண்டினியூஷன் தான், டீட்டெயில் ஆஃப் ப்ரீவியஸ் அப்பியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சென்டர் வரும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பி வெரி கேர்ஃபுல். புரியுதாமா? சென்டர் செலக்ஷன் இந்த பேஜ் வரும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் சதர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன், சிட்டி, ஓகே சிட்டி ஆர் ஜோன் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறத தெளிவா வச்சுக்கீங்க. சென்னையில எழுத போறீங்களா, கோயம்புத்தூர்ல எழுத போறீங்களா, மதுரையில எழுத போறீங்களா, திண்டுக்கல் எழுத போறீங்களா, ஓகேங்களா, சேலம்ல எழுத போறீங்களா, கரூர் எழுத போறீங்களா, அதை கரெக்டா இது எங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எது இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. நாலு சென்டர் அந்த இடத்துல இருந்துன்னா நாலு சென்டர் வரும். இது உங்களுக்கு ஓகே சென்டர் வர, சாரி சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக் அலோகேஷனு, நீங்க ஜோன் மட்டும் அலோகேட். இப்ப சென்னையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல நாலு ஜோன் கேட்டுப்பாங்க, சென்னையில மூணு ஜோன், நாலு ஜோன், அஞ்சு ஜோன் இருக்கும், அது எந்த ஜோன்குள்ள வேணும்னு கேட்டுக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியும், அதுலயே போட்டுருவாங்க. இப்போ ஓகே சென்னை அப்படின்னா சென்னையை விட உங்க ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க ஊர்ல ஒரு ஈஸ்ட் சைடு ஒரு பக்கம் இருக்கும், ரைட் வெஸ்ட் சைடு ஒரு பக்கம் இருக்கும், அப்ப ஈஸ்ட் சைடு வேணுமா வெஸ்ட் சைடு வேணுமா, ஈஸ்ட் சைடுல என்னென்ன ஊர் வருது, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது மற்ற ஊருக்குலாம் அப்ளிகபிள் கிடையாது, சென்னை அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல ரொம்ப பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல வரும், மற்றதுக்கு ஒரு சென்டர் தான் இருக்கும், அதனால அதுல கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இங்க சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்றீங்க, சிட்டி வந்து கரூர்னா கரூர் செலக்ட் பண்ணுங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுங்க. இந்த மீடியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ணா இங்கிலீஷ் வரும், ஹிந்தி வரும், தெரிஞ்சு தெரியாம ஹிந்தி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு ஹிந்தியில தான் எக்ஸாம் எழுதணும். ரொம்ப பயப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகுதுனால எக்ஸாம் எழுதும் போது கரெக்ஷன் விண்டோ கிடையாது, ஓகே அதுக்குன்னு சொல்லி தப்பு பண்ணாத. சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், அப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் 99% to 100% அக்யூரேட்டா பொறுமையா பார்த்து பண்ணுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, தங்கச்சிட்ட சண்டை போடாம, தம்பிகிட்ட சண்டை போடாம, அண்ணன் சண்டை போடாம பொறுமையா உட்காந்து பண்ணுங்க. மீடியம் அப்டேட் ஷுட் பி இங்கிலீஷ், ஹிந்தியில படிச்சிருந்தீங்கன்னா தான் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ். புரிஞ்சுதா? இது முடிச்சதுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். டிக்ளரேஷன், டிக்ளரேஷன் சர்டிபிகேட், ஐ வில் டெல் யூ ஆர் ஐ வில் ஷோ யூ தட் வாட் இஸ் டிக்ளரேஷன் சர்டிபிகேட். This is declaration certificate. I hope you can able to see. Yes sir. இதுல whatever your name, like Kritika அப்படினா right Kritika, சரியா? son or daughter of, you know that, son னா son, daughter அடிச்சிருங்க, daughter னா son அடிச்சிருங்க.
உங்க உங்களோட ஃபாதர் நேம் என்னமோ அதை எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு இங்க உன்னுடைய சைன், இங்க உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியனுடைய சைன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பார்ட் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும், இந்த பார்ட் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும். இதுல என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யூ மஸ்ட் யூஸ் யுவர் நேம், ஃபாதர் நேம், ரெண்டு பேர் எழுதணும், ரெண்டு சைன் பண்ணணும். புரியுதா? அடுத்தது வந்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஷுட் பி கேர்ஃபுல், எய்தர் யூ ஹேட் கெட் எ சிக்னேச்சர் ஃப்ரம் மெம்பர் ஆஃப் ஐசிஏஐ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்களவ, அப்ப நம்ம பக்கத்துல இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிரீனிங்ல சைன் பண்றாங்களா, அவங்க கிட்ட சைன் வாங்கணும். முடிஞ்சனா சிஏ இருந்தாங்கன்னா சிஏ கிட்ட சைன் வாங்கிக்கங்க, சரிங்களா? ஸோ அவங்க அவங்களோட பேரு போட்டு, இப்ப என்னதுன்னா என் பேரை போட்டு, டேட் என்ன டேட்டோ, டேட்டு பிளேஸ் எங்க, மெம்பர்ஷிப் இதெல்லாம் போட்டு சைன் பண்ணுவாங்க. இது இங்க வந்து சீல் இருக்கான்னு பார்த்துக்கோ, சீலும் வைப்பாங்க. புரிஞ்சுதா? இதுதான் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கிறது நீங்க ஆனா பிலோ 18 எல்லாம் இருக்கிறதுனால கரெக்டா இருக்கா ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வாங்குறது தான். இது ஒரு நார்மல் ஒரு ப்ராக்டிஸ். புரியுதா? டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க, இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இங்க இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஜேபிஜி ஃபார்மெட்ல ஸ்கேன் பண்ணணும். ஜேபிஜி ஃபார்மெட்ல ஸ்கேன் பண்ணும். நீங்களா பண்ண போறீங்கன்னா அதுக்காக சொல்றேன், இங்க இன்ஸ்டிடியூட் வந்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருந்தாலும் நாங்கள் மாத்திக்குவோம், சரியா? நீங்க ஜேபிஜி ஃபார்மெட்ல ஸ்கேன் பண்ணும். 100 to 300 KB மேல போக கூடாது. அப்படி போச்சுன்னா ஸ்மால் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் கூட இருக்கு, அதுல போட்டு கம்மி பண்ணிக்கோ. இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோவா எடுக்கணும், ஜேபிஜியா இருக்கணும், பிடிஎஃபா இருக்கக்கூடாது. PDF not allowed in the particular form. புரிஞ்சுதா? ஓகே சார். அதோட ஃபைல் சைஸ் வந்து 100 KB கீழே போக கூடாது, 300 KB மேல போக கூடாது. இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த ரெடி பண்ண ஃபார்மை தான், இந்த ரெடி பண்ண ஃபார்மை தான் ஓகே இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல. ஹலோ. எஸ் சார். எஸ் சார். யூஸ் ஃபைல் கொடுக்கணும். இங்க போட்டுருக்கா ஸ்கேன்ட் இமேஜ் சைஸ் should be 100 to 300 KB இருக்கா? எஸ் சார். 100 to 300 KB கரெக்ட்டா? எஸ் சார். இது கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரீவியூ. இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா சரி, இப்ப யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லணும், நீங்க இந்த எக்ஸாம் ஃபார்ம் ஓபன் பண்ணி ஐசிஏல லாகின்ல ஐடி கிரியேட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. எக்ஸாம் ஃபார்ம் அப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் கையில இருக்கணும்? இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு சொல்லுங்க, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும்? 12th mark sheet உங்க கையில இருக்கணும். எஸ் சார். எஸ் சார். ஐசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் உங்க கையில இருக்கணும், கரெக்ட்டா? புரியுதான்? சி புது ஸ்டூடெண்டா இருந்தா ரெஜிஸ்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபில் பண்ணிடலாம், மெயிலுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓகே உங்களோட 12th mark sheet காப்பி கையில இருக்கணும். அதுக்கு அடுத்து முடிஞ்ச அளவு ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா மொபைல்ல பார்த்துட்டு தப்பா டைப் அடிச்சிட்டீங்கன்னா ஒம்பது ஆயிடும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஐசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் கையில இருக்கணும். அதுக்கு அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்னு ஃபில் பண்ணது கையில இருக்கும், பிளஸ் போட்டோவா இல்லைன்னா ஜேபிஜி ஃபைல ஸ்கேன் பண்ணி 100 to 300 KB குள்ள இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மூணு கையில வச்சுக்கணும். புரியுதா? அப்புறம் சேவ் அண்ட் ப்ரீவியூ கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா ஃபாலோயிங் ஸ்கிரீன் வரும். என்னது நீங்க ஃபில் பண்ணீங்கல்ல, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு வரும், அடுத்து நேம் என்னன்னு வரும், ஃபாதர் நேம் என்ன, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அப்படியே ஒரு ஃபைலா வந்து டிஸ்பிளே ஆகும். ஏதாவது தப்பு இருந்தா கரெக்ட் பண்றதுக்கு ப்ரீவியூ. புரியுதா? ஓகே சார்.
ஓகே இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டீங்க எந்த எவ்வளவு எப்ப பாஸ் பண்ணீங்க ரோல் நம்பர் என்ன ஸ்டேட் போர்டா என்ன போர்டு அடுத்து ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் இது எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது ஞாபகம் இருக்கா இந்த பின் நம்பர் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது ப்ரீவியூ மாதிரி டிஸ்பிளே ஆகும் சென்டர் சென்டர் வந்து இங்கேயும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாத்துக்குங்க இந்த ஜோன் கவர்ல எந்தெந்த ஊர் கவர் ஆகுதுன்னு வரும் அதுவே இதுல டவுட் இருந்தாலும் இங்க கேட்டுக்கலாம் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து அட்ரஸ் மொபைல் நம்பரு இது எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்தது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபீ டீட்டெயில் எவ்வளோன்னு வரும் உங்களுக்கு 1500 rupees சார்ஜ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1500 இதை நீங்கள் எந்தெந்த விதத்தில் கட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் கூகுள் பேல யூபிஐ ஐடியை பேஸ் பண்ணி கட்டலாம் ஆர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணலாம் நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணலாம் பேடிஎம் இருந்தால் பேடிஎம்ல ஈஸியாக பெயின் பண்ணலாம் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் கட்டணும் ஃபார்முக்கு கிடையாது எக்ஸாமுக்கு 1500 rupees ஃபீஸ் கட்டணும் இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதுக்கு அடுத்தது இங்கே உங்களோட பேர் வரும் ஐ டிக்ளேர் நான் பெயின் பண்ணுறேன் அப்படின்னு வரும் இந்த இடத்துல வந்து ஐ அக்ரின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணாத அடுத்தது போகும் இல்லைனா போகாது புரியுதா ஓகே நீங்க பாக்குறீங்க பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ரீஜன் வந்து தப்பா செலக்ட் பண்ணீங்க இதுல ஏதாவது ஒண்ணு தப்பு இருக்குன்னு வச்சுக்கோன் டேட்டா பர்த் தப்பா வருது ஏதாவது ஒண்ணு தப்பா வருது அப்படின்னா பதட்டப்படாம அந்த ஃபார்ம்ல கீழே வந்துட்டு பேக் டு ஃபார்ம்னு இருக்கு அந்த இடத்துல அது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போயிடும் எது தப்பா இருந்ததோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க புரியுதா எல்லாமே கரெக்டா இருக்கு சார் எல்லாமே கரெக்டா இருக்கு சார்னா ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே மாற்ற முடியாது அதனால இந்த ப்ரிவியூவை நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துக்குங்க வீட்டில் பிரிண்ட் அவுட் பிரிண்டர்லாம் இருந்ததுன்னா ஒரு டைம் பிரிண்ட் எடுத்து கூட பார்த்துங்க இல்லைன்னா அது உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்கள் வீட்டில் அண்ணாவோ அக்காவோ யாரோ இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா யாரை ஃபில் பண்ணுறாங்களோ அவங்கள தவிர மற்றவங்கள பார்க்க சொல்லுங்க ஏன்னா நம்ம பண்ணுற வேலையை நம்மளே பார்த்தா நம்ம தப்பு கண்ணுக்கு தெரியாது ஸோ அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் ரொம்பலாம் பயப்படாதான் பொறுமையா பண்ண தப்பானா கரெக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதை ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி வரும் ஒரு பாப்அப் விண்டோ வரும் நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் உனக்கு ஆகக்கூடாது நீங்களாம் வீட்டில் இருக்கீங்கன்னா இவ்வளோ பொறுமையா சொல்றேன் லிசன் பண்ணுங்க அடுத்து இங்க கேட்கும் ஆர் யூ ஷுர் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் இந்த ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமானா ஓகே கொடு இல்லைனா கேன்சல் ஓகேனா ஓகே கொடுத்துரு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும் ஓகே என்னது மீடியம் இங்கிலீஷ் சென்டர் வந்து திருச்சிராப்பள்ளி இந்த பையன் வந்து இந்த பொண்ணோ பையனோ திருச்சிராப்பள்ளியில் கேட்டிருக்காங்க சரியா யுவர் ஃபீஸ் அமௌண்ட் இஸ் 1500 அப்படின்னு வரும் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணு இதை பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ரூட் ஆகும் எங்கள் பேடிஎம்க்கு வா நெட் பேங்கில் கட்டுறதா அப்படின்னு வரும் அதை கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வரும் பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வரும் இது வந்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோட் PDF இருக்கா இதை பண்ணி வச்சுக்கோ ஓகே இதை பண்ணிட்டேன்னா இந்த பேமெண்ட் ரெசிப்ட்லாம் உங்களுக்கு உள்ளே வந்துடும் அடுத்து கோ டு டேஷ்போர்ட்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு போயிடும் ஓகே அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கல்ல அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படியே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதை வேணால் ஒரு டைம் பார்த்துக்குங்க இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வராது வந்ததுன்னா நீங்கள் அனுப்ப தேவையில்லை 99% வராது அப்போ உங்களுடைய ஃபோட்டோ அதில் ஒட்டிட்டு சரிங்களா ஃபோட்டோ அதில் ஒட்டிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு அகைன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டையோ இல்லைன்னா கிரீனிங்களை சைன் பண்ணுறவங்கிட்டையோ போகணும் அங்கே போய் ரெண்டு ஃபோட்டோ இந்த ஃபார்மில் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு ஃபோட்டோவில் மேலே சீல் போட்டு சைன் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டணும் இந்த இடத்துல வரும் அந்த ஃபோட்டோ இங்கே இருக்கா இங்கே இருக்கிற ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபோட்டோ இப்படி ஒட்டி இருக்கீங்கன்னா அது மேலே இப்படி சைன் பண்ணுவாங்க இங்கே நான் அட்டஸ்டேட் ஃபோட்டோனா உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஒட்டணும் இதை வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சோமே டவுன்லோட் கொடுக்குறீங்கள டவுன்லோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ ஒட்டணும் ஒரு சைன் பண்ணும் இந்த இடத்துல உங்களுடைய சைனு இந்த இடத்துல உங்களுடைய பேரண்டனுடைய சைனு இந்த இடத்துல டேட்டு இதை முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ ஒட்டணும் ஒட்டிட்டு முத எப்படி டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் வாங்க போனீங்களோ அதே மாதிரி போயிட்டு ஓகே என்ன பண்ண இதுக்கு ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும் ஃபோட்டோ மேலே சீல் வச்சு ஒரு சைன் பண்ணுவாங்க
அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுவாங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரிண்ட் அவுட்டையும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டு அதை ரெண்டையும் எடுத்துட்டு மடக்காம ஃபோல்டு பண்ணாம கொரியர் அனுப்புற மாதிரி எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி எல்லாம் மடக்க கூடாது. ஃபோல்டு பண்ணாம ஏ ஃபோர் பேப்பரை ஏ ஃபோர் கவர் கிளாத் கவர், ஏன்னா டேமேஜ் ஆகாம பூசிடுறனாலவா, கிளாத் கவர் வாங்கி கடையில கேளுங்க சொல்லுவாங்க, ₹7 என்னமோ வரும். கிளாத் கவர் வாங்கி இந்த டாக்குமெண்ட் இந்த பிரிண்ட் அவுட்டையும் டிக்ளரேஷன் ஃபார்மையும் ஒட்டுக்கா வச்சு இந்த அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பக்கூடாது. ஸ்பீட் போஸ்டோ ரெஜிஸ்டர் போஸ்டோ இந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடணும். புரிஞ்சதா? நீ சைன் பண்ணணும் உன்னோட ரெண்டு போட்டோ ஒட்டணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதை மறுபடியும் கொண்டு போகணும் ஆடிட்டர்ட்டையோ இல்லைன்னா கிரீனிங்ல சைன் பண்றீங்க. அவங்க ஒரு போட்டோ மேல போடுவாங்க சீல், அதை நல்லா பாத்துக்க. எதுக்கு சொல்றேன்னா, போடாம இருந்தா நீ கேட்கணும், சீல் போட்டு சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சைன் பண்ணுவாங்க, இன்னொரு போட்டோவில் சீல் போடக்கூடாது. இதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த பேப்பரையும் முன்னாடியே வாங்கின டிக்ளரேஷன் ஃபார்மையும் இந்த டெல்லி அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடணும். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ற ஃபார்ம்லயே உங்களுடைய சிக்னேச்சரும் உங்களுடைய போட்டோவும் வந்துடும். அப்படி வந்ததுன்னா அனுப்ப தேவையில்லை. பட் சேஃபர் சைடுக்கு எல்லாரும் அனுப்பிச்சிடுறாங்க, ஆனா அனுப்பணுங்க நெசசிட்டி தேவையில்லை. புரிஞ்சுதா கண்ணா? ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 45 minutes, இதுல ஒரு 15 minutes நம்ம ஜென்ரலா பேசினாலும் 30 minutes எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கம்மா. இதுதான் ப்ரீ ரெக்யூசியேஷன் ஃபார்ம், 12th மார்க் ஷீட் கையில வச்சிருங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேண்டிடேட்னோட சிக்னேச்சர், பேரண்ட் சிக்னேச்சர் பிளஸ் அட்டஸ்டேஷன் சிக்னேச்சர், அட்டஸ்டேஷன் ஆடிட்டரோ இல்ல கிரீனிங்ல சைன் பண்றீங்களோ போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஐசிஐனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர், இதை வச்சுக்கிட்டு தான் அப்ளை நவ் போகணும். புரியுதா? ஓகே சார். யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். எனிவன் இஸ் ஹேவிங் எ டவுட் லெட் மீ நோ. எஸ் மா. எனிவன் இஸ் ஹேவிங் எனி டவுட் லெட் மீ நோ. நோ டவுட்டா? நோ சார். நம்ம ஸ்கிரீன் தெரிஞ்சது இல்லமா இவ்வளவு நேரம்? கடைசி மினிட் வரைக்கும் போவாதீங்க. இந்த நல்ல நாள் இதெல்லாம் பாக்குற மாதிரிதான் கூட பாத்துட்டு நீங்க அதை சீக்கிரமா கடைசி போகாதீங்க. கடைசியா போய் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா கூட அதை ரெக்டிஃபை பண்றது கஷ்டமாயிடும். லாஸ்ட் டைம்ல கடைசி விட்டு வெப்சைட்ல பிரச்சனை, அவங்களுடைய டேட்டா பர்த் தப்பு இருக்கு, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இப்போ வர்றது இல்லை, ஏன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா பண்றதுக்கு டைம் இருக்காது. புரியுதா? ஓகே சார். இப்போ ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு சீ தி ஸ்கிரீன். யூ கேன் ஏபிள் டு சீ தி ஸ்கிரீன். எஸ் சார். சீ, திஸ் இஸ் எ வெப்சைட். ஓகே. ICA.org.in போட்டீங்கன்னா இங்க வருதா? வருதாமா? நீங்க என்ன செலக்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் ஓகே சார். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு, இதை வச்சு ஈஸியா நீங்களே பண்ணலாம்.
ஓகேவா? இல்ல பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க அகாடமிக்கு வாக் த்ரூ பண்ணலாம், அவங்களும் பண்ணி தருவாங்க. இல்ல நீங்க பண்ணும்போது சின்ன டவுட்ஸ் வந்தா கேட்கலாம். பட் இதை நீங்க ஒரு டைம் ரெண்டு டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுல ஒண்ணும் பெருசா இல்ல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாம கரெக்டா பண்ணுங்க. எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? ஒரு சின்ன விஷயத்த நம்ம யோசிச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா வந்து எனக்கு அகாடமி வரல, எனக்கு சொல்லல அப்படின்னு ஒரு சிலர் வந்து நிப்பான். அவன் ஜாலியா உட்காந்துட்டு எதையுமே கண்டுக்காம அவன் எல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது, அடுத்த டவுன் எழுத முடியும். போன டைம் கூட ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஆச்சு இப்படி, சரியா? அது கரெக்டா. ஏன்னா இதுல ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணல, அட்டன் பண்ணாங்க எப்படி புரியும்? டவுட் இருந்தனா தேகட்ட ஆஸ்க் வித்யூ. பட் 30th டியூ டேட்னாலும் நீங்க ஒரு 25th குள்ள முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு 21 இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ முடிக்க பாருங்க. கடைசி மினிட் வரைக்கும் ட்ராக் பண்ணாதீங்க. முடிச்சுட்டு கையோட ஸ்பீட் போஸ்ட் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, சரியா? அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர் அட்ரஸ் எப்ப சொல்லணும்? அது வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வரும்போது கண்ணா. இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்களவா எக்ஸாம் டிசம்பர்ல, அப்படினா உங்களுக்கு நவம்பர் ஒரு 15-20th மேல உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் அதுக்கு முன்னாடியே கரெக்ஷன் விண்டோ வரும். இதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோல போயிட்டு யூ கேன் கரெக்ட் ஒரு மிஸ்டேக், புரியுதுங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 days ஆர் ஒரு 15 days முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட்ல தான் உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த ஸ்கூல்ல சென்டர் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் அதுல வரும். அதுக்கு நம்ம ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வீடியோ கொடுப்போம், என்னென்னலாம் நீங்க அதுல செக் பண்ணணும், அப்ப நீங்க எங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம். நான் டோன்ட் வரி, அந்தந்த இடத்துல என்ன வேணுமோ அதை வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் யூ. அதை செக் பண்ணிட்டு ஓகே ஸ்கூல் நேம் கரெக்டா இருக்கா, எக்ஸாமுக்கு ஒரு 4 days முன்னாடி 3 days முன்னாடி அந்த ஸ்கூலுக்கு போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா புது இடமா இருந்துன்னு வச்சுக்கோ, எக்ஸாம் டே அன்னைக்கு போயிட்டு ஐயோ எங்க அப்படின்லாம் தேடி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா, அதனால 1 day பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடணும், சரியா? ஓகே சார். சோ அதுதான் ப்ராசஸ். ஓகே சார். அதுல வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எந்த காலேஜ்ல எக்ஸாம் அப்படிங்கறது சென்டர் அட்ரஸோட கிளியரா வந்துடும். உங்களோட ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட்ல உங்களோட ரோல் நம்பர் வரும், அந்த ரோல் நம்பரும் பத்திரமா வச்சுக்கணும், பிளஸ் அப்ளிகேஷன்ல கொடுத்த பின் நம்பர், இது ரெண்டையும் பத்திரமா வச்சுக்கணும். உங்க ரிசல்ட் பாக்குறதுக்கு ரோல் நம்பர் தெரியாம ரிசல்ட் பார்க்கவே முடியாது. பின் நம்பர் தெரியலனா கூட எஸ்ஆர் ஒன் அப்படின்னா இன்னைக்கே தூக்கி போடுறேன் சார் சொல்லாத, எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வேணும், சரியா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ரோல் நம்பர், நம்ம எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது இருந்த பின் நம்பர் ஆர் எஸ்ஆர்ஓ நம்பர், இதை வச்சுதான் உங்களுடைய ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகேவா? வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஸோ ஜனவரில உங்க ரிசல்ட் இந்த வெப்சைட்ல போய் பார்க்கும் போது ஹாப்பியா இங்க இருக்க ஃபவுண்டேஷன் இருக்கா? எஸ் சார். அப்படின்னா இப்படி போடும் போது பயப்படாம ஜாலியா ரிசல்ட் பார்க்கணும், உப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கரெக்டா? இது உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல வரும். பின் நம்பருங்கிறது அப்ளிகேஷன்ல கொடுத்த பின் நம்பரு, இது தெரியலன்னா எஸ்ஆர்ஓ நம்பர். நான் சொன்னா பின் நம்பர் ஆர் எஸ்ஆர்ஓ நம்பர் இருந்தாதான் உங்க ரிசல்ட் பார்க்க முடியும்னு. ஒரு டென்ஷனோட பார்க்கக்கூடாது. So, appa, you should do the hard work happily. At the moment you click the check result, load I pass nu varanum. Puriyuda? Yes sir. Adha neenga working now. Is it clear? Yes sir. Okay. Okay, fine. I will ask them to upload in YouTube. Ungaloda friends yaruka doubts irundha you can forward this video to them also. Hopefully this will give the complete picture ma ellathukume clear ah purinjuda.
Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir.